ஹலோ கைஸ் நான் உங்களுக்கு கேடி கேம்ஸ் பேசுகிறேன். இன்னைக்கு பார்க்க போகிற விடையே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல் ஹேக்கரு. ஒரு 30 கிளாஸ் பாலில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ரேங்க் புஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேங்க் புஷ் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு 30 ஸ்டாருக்கு மேலே போயிட்டோம்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரேண்டம் பிளேயர்லேயே பார்த்திங்கன்னா ஹேக்கர் தங்க பாருங்கள் போட்டு பொழந்துடிக்கிறான். அந்த டெட் ஷாட்டெல்லாம் பயந்துட்டாங்க. அதாவது ஒரே ஷாட்டு தான் படுவாவி பசங்க. அதாவது நைட்டும் பகலும் விளையாண்டி போராடி விளையாண்டிட்டு இருந்தா உனக்கு பாட்டுக்கு வந்து அடிச்சுட்டு போகிறானுங்க. அது தைரியமாக வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்து நான் வந்து ஹேக்கர் வந்து இந்த ஹேக் வந்து ஃப்ரீயாக தரேன், எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், ஐடி வேணாவாது, நான் 6 மாதமும் விளையாண்டுட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. நம்ம என்னத்தை சொல்கிறதுன்னு தெரில. நாங்கள் எவ்வளவோ போராடி பார்த்தோம், பட் கடைசி வரைக்கும் முடியல. சீக்கிரம் அந்த மேட்ச்சை முடிஞ்சிடுச்சு. பாருங்க கைஸ் நீங்களே ஸ்பீடெல்லாம் வைக்கல, நார்மலாக தான் வச்சுருக்கேன். பாருங்கள் வீடியோ எடுத்துருக்கேன், நார்மலாக தான் வச்சுருக்கேன். க்ளோவலெல்லாம் போட்டு சரி எப்படியே சொன்ன போட்டுடலாம், பாம்பு போட்டு போட்டுடலாம் அப்படின்னு தான் வந்துட்டான். பாருங்கள் அதுக்குள்ளே இன்னும் ஃபாஸ்ட்டாக வர வந்துருமா கைஸ். ஹெட்ஷாட் ஹேக்கு அவர் ஸ்பீடு ஹேக் பண்ணியிருக்கான். சரி பாம்பு போட்டு அவனை கொண்டான்னு பார்த்தா அவனே எலிமினேட் ஆயிடும் அவங்க கைஸ். அதுக்கப்புறம் பார்த்து அவன் டீம்மேட் எல்லாம் வந்து அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவன் ஹெல்மெட் ஆனவனையும் அவன் டீம்மேட் எல்லாம் வந்துடுவாங்க. லேப் பொழப்போகுது. இத்தனைக்கும் அவனுக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு 50-60 மேட்டர் பண்ணுவாங்க. லாஸ்ட்டில் காட்டுறாங்க கைஸ் கொடுமையின் சீரம். எங்களுக்கெல்லாம் வெறுத்துட்டோம், வெறுத்துட்டோம். கிளாஸ் ஃப்ரீ ஃபயரே வெறுத்துட்டோம். தொடர்ந்து 6 மேட்ச் 7 மேட்ச் வந்தானே. எங்களுக்கெல்லாம் அப்படி இருந்தது கைஸ். இதெல்லாம் சப்போர்ட் பண்ணி கரீனா ஃப்ரீ ஃபயர் அப்படியே சொல்லுங்க கைஸ். இந்த மாதிரி ஹேக்கெல்லாம் வருது, ஃப்ரீ ஃபயர் நாசமாக போயிட்டுருக்கு. என்ன ஃப்ரீ ஃபயர் வச்சு நடத்துகிறானுங்க தெரில. அவ்வளோ பண்ணுறானு கிராஃபிக்ஸ் பண்ணுங்க, நானே காசு மட்டும்தான் பிடுங்கானுங்க, மற்றபடி வேறு எதுவுமே பண்ண மாட்டேங்கிறேன். எத்தனை ஹேக்கர் விளையாடுறாங்க, நைட்டும் பகலாக விளையாண்டுட்டு இருந்தான். இவனுக்கு வந்து ஒரே ஹேக் குத்திட்டு வந்து அடிச்சிடறானுங்க. அவன் என்ன எவ்வளோ பெரிய இடத்துலேருந்து வந்திருக்கான், ட்ரைனிங் போய் அத்தனை ட்ரைனிங் எடுத்து குளோவால் போடுறது எப்படி, எல்லா வீடியோ பார்த்து ஹெட்ஷாட் அடிக்கிறது எப்படி, வீடியோ பார்த்து அவ்வளோ நல்லா அருமையாக ப்ளே பண்ணிட்டுருக்கான். ஸ்கில்லை வச்சு வந்தானுங்க. நாங்கள் அடித்தானா சரி ஒரு ப்ராப்ளம் இல்லை, போனால் போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லி விட்ருலாம். இவனுக்கு வந்து ஹேக் யூஸ் பண்ணி வந்துட்டு அதில் எமௌண்ட் வேறு போடுறானுங்க. எவ்வளோ டென்ஷன் ஆகும். இவரெல்லாம் எனக்கு எனக்கு தெரிஞ்சு 24 hours ப்ளே பண்ணிருக்காரு, ட்ரைனிங்கே ப்ளே பண்ணிருக்காரு. இவர் வெறுத்துட்டார் கிட்டத்தட்ட 7-8 மேட்ச். அது தொடர்ந்து இப்படி சண்டே சண்டேக்கிழமை இது விளையாண்டோம், மறுபடியும் சனிக்கிழமை மறுபடியும் வரானு, மறுபடியும் வியாழக்கிழமை ஃபுல்லாக அந்த 7 மேட்ச் தொடர்ந்து செத்து போனது. எங்களுக்கெல்லாம் கடுப்பு, அவ்வளோ கடுப்பு. டென்ஷன்லேயே நாங்கள் வந்து ஃப்ரீ ஃபயர் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணி சரி வீடியோ இருக்குது எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்ஸ்டால் பண்ணேன் கைஸ். இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி லைவ் போட்டாலும் போடுவேன், மறக்காமல் இருந்தால் போய் ஆப்புக்கு வந்து அப்படியே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. போய் ஆப் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வந்துடுங்க. அப்படி இல்லைன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருப்பேன், வந்துடுங்க போய் ஆப்புக்கு. அதுலேயும் லைவ் போட்டிருக்கேன், டெய்லி நைட்டு போட்டிருக்கேன். 8:00 லைவ் போகும் கைஸ். அதில் யார் வேணால் வந்து ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அது போய் ஆப்பில் ப்ளூ டிஷர்ட்டு, அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு அவ்வளோ போராடி வந்தால் இங்கே வர டபுள் வெட்டர் உள்ளே உட்காந்துட்டு போவோம். எப்போ ஒரு சைடு ஏற்ற கிடச்சுன்னு அடிக்கிட்டு போயிடுறாங்க. வெறி எனக்கு வெறியாயிடுச்சு, நல்ல வெறி. அவனை போய் நான் என்ன பண்ண முடியும், அவனை என்ன என்ன சொல்ல முடியும். அவன் வெட்டு அடிச்சுட்டு போயிடான். கடுப்பு கைஸ். கஷ்டப்பட்டு போராடி வந்தேன் இங்கே பாருங்க, நான் இங்கே இருக்கேன். அவனுக்கு தெரியுது கைஸ், வெட்டர் வச்சு போக்கலான்ட்டு பார்த்தா அவனுக்கு நான் அவன் பார்க்கவே இல்லை. அவன் பாட்டுக்கு வந்து அடிச்சுட்டு இருக்கான். என்ன கொடுமைன்னு தெரியலங்க. எல்லா கதவும் குத்திருக்கான், ஜிஎஸ்டி கேட்டு எல்லா கதவுக்கும் குத்திருக்கான்.
கடுப்பு கேஷ். நான் அவனோட கிளிப் காட்டுறேன் சார். இதில் இல்லை கேஷ்ங்க போச்சு. நான் அது தனியாக வீடியோவில் ஆட் பண்ணுறேன் அவனோட இதை லாஸ்ட்ல இதில் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் நான் அவனோட வாட்ஸ்அப் நம்பரை கீழே கொடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் டிஸ்பிளேலேயே காட்டுற மாதிரி காட்டுறேன் கேஷ். அவனை கூப்பிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு ஒட்டி களி களியும் தெளிங்க. அப்படி பாருங்க, எங்கள் வீட்டு எங்கள் வீட்டு சுற்றமும் கிடையாது, அப்படி போட்டு தெரியுங்க. அவனுங்களாம் இந்துக்காரன் தான் நினைக்கிறேன். அவன் அது எவனாக இருந்தாலும் சரி ரெஸ்பெக்ட் கொடுத்தேன் பேசுனானே. ஏன்னா இன்றைக்கி வந்து எனக்கு ரெஸ்பெக்டே கொடுக்க தோணும் அவனை. அது அவ்வளோ டென்ஷன் கேஷ். அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, அவனை பிடிச்சி நொறுங்க திட்டுறீங்க அவனை. ஓகேவா கேஷ்? சரி கேஷ், பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் கேஷ், ஹாவ் எ நைஸ் டே. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போய் ஆப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கான் ஆலில் போட்டுங்க. இந்த வீடியோக்கு லைக்கு லைக் வந்து பார்த்திங்கன்னா 100 லைக் கேஷ். இதில் வந்து நீங்கள் வந்து அதிகமாக ஷேர் பண்ணி இது பண்ணிங்கன்னா அவங்களுக்கு கிஃப்ட் இருக்குது, எல்லாத்துக்குமே கிஃப்ட் இருக்குது. நல்ல கிஃப்ட் கொடுத்துட்டு இருக்கேன். போய் ஆப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. எல்லா டிஷர்ட்டு அப்புறம் வந்து பிட்டு அதுக்கப்புறம் டைமண்ட்ஸ் எல்லாம் கிவ்அவே போயிட்டுருக்கு கேஷ். நான் கொடுக்குறது வந்து டைமண்ட்ஸ் கொடுக்குறேன் கேஷ். கரீனா ஃப்ரீ ஃபயர் ஆஃபீஷியல்லேருந்து கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா, சாரி, போய் ஆப்லேருந்து கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா கரீனாங்கிற பேச்சுக்கே வேலை இல்லைன்னு. எங்கள் கரீனா கரீனாவே கிடையாது. இது வந்து டைமண்டுக்கு மட்டும்தான், காசுக்கு மட்டும்தான் ஆகுது, மீது எதுக்குமே ஆக மாட்டேது. ஆனால் போய் ஆப்பில் வந்துருக்குங்க கேஷ். அவனுக்கு கொடுக்குறது வந்து டிஷர்ட்டை எதாவது தரானுங்க. நாங்கள் மிங்கிள் ஆகிட்டோம், போய் ஆப்பில் வந்து மிங்கிள் ஆகிடுச்சு. அதனால் வந்து அதில்ட்டு உங்களுக்கு தருவாங்க, கிஃப்ட்டு தருவாங்க. வாட்சிங் பண்ணிங்கன்னா கிஃப்ட் தருவாங்க. அதனால் அங்கே வந்துடுங்க கேஷ். பாய் கேஷ், குட் நைட். சாரி கேஷ், குட் நைட். உங்களுக்கு குட் மார்னிங். நான் காலையில் இதை வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். பட் இது எப்போ அப்லோட் பண்ணுவோம் தெரியல. அப்போ உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்களே சொல்லிட்டு தூங்குறதுனால தூங்குங்க, எழுந்திரிக்கிறதுனால எழுந்திரிச்சிங்க. ஓகேவா கேஷ், பாய், டாட்டா, சியூ லேட்டர், லவ் யூ கேஷ்.